the man behind the world of Kangwa. இந்த மியூசிக் படத்தில் வருதா சார், வாயிலே போட்டுட்டு இருக்கானுங்க. எல்லாருக்கும் வணக்கங்க, பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் என்னோட அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். கங்கா திரைப்படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட வணக்கம் சார். ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணமாக இருக்குது. என்னதான் ஞாபகம் இருக்குது, என்னோடய வீட்டில் வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதை உட்காந்து எழுதிட்டுருப்பேன். கங்கா திரைப்படத்தோட கதையை வந்து ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே ஃபார்ம் பண்ணி எழுத ஆரம்பிச்சும் பொழுது அது பெருசாக போயிட்டுருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆஹா, ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறோம், பெருசாக ஒன்று பண்ணுறோம், இது நம்மளால் எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தோணுச்சு, எழுதுறது நம்ம மட்டும்தான் எழுத போகிறோம், ஆனால் எடுக்கிறது மொத்த டீமும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ தான், ஸோ இவ்வளோ வருஷமாக நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம், கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ டைரக்டராக இப்போ நிறையா படங்கள் பண்ணிட்டோம், 9 படம் பண்ணிட்டோம், இது 10வது படம். ஸோ இந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு முயற்சியாக கங்குவா இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு அழகாக வந்துச்சு. ஸோ அழகாக சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, டீம் இஸ் நாட் த பீப்புள், ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர், டீம் இஸ் ஆல் ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் ஈச் அதர் அப்படிம்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டு தான் உலகம் வந்து நிறையா நேசையரசால் நிரம்பினதுங்க. ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அழகான நம்ம நிதிகள் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இறைவன் அருளில் என்னை சுற்றி எல்லாருமே உன்னால் முடியும் சிவா, நீ பண்ணிவிடுவே சிவா, நம்மளாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்ல சொல்கிற நபர்களாக என்னை சுற்றி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு முயற்சிங்க, ரொம்ப ஒரு உண்மையான முயற்சி கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. முக்கியமாக முதல்ல ஞானவேல் ராஜா சார், எனக்கு வந்து 2011 வந்து நாங்கள் 10-11 வந்து நாங்கள் சிறுத்தை பண்ணோம். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டுடியோ கிரீனில் ஞானவேல் ராஜா சார் கூட திரும்பவும் இணையிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்குது சார். என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து, என் டீமை நம்பி இன்றைக்கி இவ்வளோ பெரிய படமாக இது வந்திருக்கு. நேற்றுக்கு எல்லோரும் டீமாக பார்த்தாங்க படம். ஞானராஜ் சார் நைட்டு வந்து ஒரு 3 மணிக்கு மெசேஜ் வந்துச்சு எனக்கு, நான் அப்போ இல்லை, நான் வந்து போஸ்ட் ப்ரொஃபஷனில் இருந்தேன். அந்த மெசேஜில் அவர் கொடுத்த அந்த சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கி காலையில் வந்து அவங்க மேடம் நேஹா மேடம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வச்சுருந்தாங்க விடிய காலத்தில் 6 மணிக்கு. அதை கேட்டபோது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஒரு ப்ரொடியூசராக, ஒரு இன்வெஸ்டராக அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்குது. அஸ் அ ஃபேன்ஸாக நான் த்ரூ அவுட்டாக இந்த 2.5 இயர்ஸில் இந்த படம் ஸ்டார்ட் ஆன பிறகு பல ஊருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போவோம் இல்லைங்களா. அப்போ எல்லாத்துலேயும் அன்பான ஃபேன்ஸ் எங்கள்கிட்ட என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டிருந்தது, சார் எங்கள் அண்ணனுக்கு ஒரு சாலிடான ஒரு படம் கொடுத்துருங்க, எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருங்க, எங்கள் அண்ணனுக்கு இது செஞ்சுருங்க, இது பண்ணுங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க. ஓகே, உங்கள் அண்ணனுக்கு நம்ம சூர்யா சாருக்கு இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையாக சந்தோஷமாக சொல்கிறேன், ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருக்கும். அந்த மனிதனோட உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப 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 அசாத்தியமானது. காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பாருங்க, 4:30 மணிக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. இவ்வளோ அன்பு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த அன்புக்கு 100% தகுதியான ஒரு மனிதர். ஒரு 2.5 வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்கோம் அவர் கூட. நிஜமாக சொல்கிறேன், காலை 4 மணிக்கு எழுந்திருப்பார், மேக்கப் போட ஆரம்பிப்போம், ஒரு 6:30 7 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டு வருவார். ஒரு இடத்துல கூட இது வேணா சிவா, இது வேணுமா சிவா, இல்லை வந்து இதில் நம்ம பண்ணிடலாமா, இது அவாய்ட் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. தண்ணி கரையில் 7 நாள் இருந்தார், மலை மேலே ஏறினார், மரம் மேலே ஏறினார். ஃபிசிக்கலாக மென்டலாக அந்த கங்குவா கதாபாத்திரத்தை வந்து புல் ஆஃப் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சு. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ஒரு டைரக்டரா, ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ சூர்யா சார், இந்த சபையில் உங்களுக்கு இந்த நன்றியை சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிளஸ் என்னுடைய எல்லா டெக்னீஷியன்ஸுமே, ஸ்டார்ட் வித் என்னுடைய ஃப்ரெண்ட் அண்ட் கிரேட் சினிமாட்டோகிராஃபர் வெற்றிவேல் சார். வெற்றிக்கு எனக்கு ஒரு எப்பயுமே ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்குங்க, ஒரு பிரம்மாண்டமான படம் பண்ணணும். நாங்கள் நிறைய பேசுவோம், பென்ஹர் படம் பார்த்துட்டு, 300 படம் பார்த்துட்டு, நிறைய பிரேவார் படம் பார்த்துட்டு, இப்படி படம் பண்ணலாம் வெற்றி, அப்படி படம் பண்ணலாம் வெற்றி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நானும் வெற்றி சேர்ந்து என் டீமெல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு. இன்றைக்கி வெற்றிவேலோட ஒளிப்பதிவை பார்க்குற பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வெற்றி, யூ ஆர் கோயிங் டு கோ பிளேசஸ். நெக்ஸ்ட்டு வந்து மிக முக்கியமான நபர் இந்த திரைப்படத்தில் வந்து சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர்.
இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அட்டெம்ப்டா இருக்குங்க. அதுல வந்து மிக முக்கியமான விஷயமா எனக்கு பார்த்தது என்னன்னா, சினிமாட்டோகிராஃபி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்டண்ட், படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒவ்வொன்றுமே நாங்க டிஃப்ரெண்டா டிசைன் பண்ணிருக்கோம். அண்டர் வாட்டர் எபிசோட் இருக்கு, மிட் ஏர் எபிசோட் இருக்கு, மிட் ஃபாரஸ்ட் எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுக்கு பின்னாடியுமே ஒரு மிகப்பெரிய எமோஷன் இருக்கு, அதே சமயத்தில் ஆக்ஷன் இருக்கு. அதை சாத்தியப்படுத்தி கொடுத்த சுப்ரீம் சுந்தர் மாஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளஸ் மதன் காக்கி சார், விவேகா சார், இந்த மாதிரி ஒரு நிறைய என்ன சொல்றது, நாலேஜ் இருக்கக்கூடிய, தமிழ் அறிவு இருக்கக்கூடிய நிறைய பேர் சேர்ந்து இந்த படத்துக்கான வசனங்களும் பாடல்களும் எழுதி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வந்து நான் 3D வந்து கங்குவா படத்துடைய ட்ரெயிலர் இப்போ தான் பார்த்தேன். அது வரைக்கும் நம்ம சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம். மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது, எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. 3D ரேஸ் அவங்களுக்கு என்னுடைய ரேஸ் தேடி அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முயற்சி சார். ஒரு பெரிய டீம் ராத்திரி பகல் பார்க்காம, ஃபினான்ஷியல் எலிமெண்ட்ஸ் பார்க்காம ஒரு நல்ல படம் எடுக்கணும், ஒரு தமிழ் படம் ஒரு சிறந்த படமாக இருக்கணும், ஒரு இந்திய திரைப்படமாக ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான உழைப்பாடு உழைப்பு கொண்டு இருக்கும். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு லைட் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்துச்சு, இது நம்ம படம், இது நம்ம படம்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் படம்னு யாருமே சொன்னதே இல்லை, சார் நம்ம படத்தில் நம்ம படத்துலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த நம்ம படங்கிற வார்த்தை தான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக கொண்டு நிறுத்திருக்கும். இப்போ நான் பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்ட ஒன்றே வந்தால் கேட்டுக்கிறேன், சார் இது நம்ம படம், நம்ம படத்தை நல்லபடியாக சந்தோஷமாக அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ.